ஆதித்யாவின் களம் சரியான சுற்றுவட்ட பாதையில சென்று கொண்டிருக்கும்னும் திட்டப்படி புவி சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கும்னும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் விண்கலத்தின் திட்ட இயக்குனருமான நிகர் ஷாஜி தெரிவிச்சிருக்காங்க. நிலவின் தென்துருவத்துல சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கி வெற்றிகரமா ஆய்வு மேற்கொண்டு வர நிலையில சூரியனை பற்றிய ஆய்வுல இஸ்ரோ களமிறங்கி இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து இன்னைக்கு காலையில சரியா 11:50 பிஎஸ்எல்வி C-57 ராக்கெட் மூலமா ஆதித்யா L-1 விண்கலம் விண்ணில் வெற்றிகரமா ஏவப்பட்டுச்சு. இதையடுத்து சரியா 1:12 அப்புறமா ராக்கெட்ல இருந்து பிரிந்து ஆதித்யா விண்கலம் தனது தனி பயணத்தை தொடங்கி இருக்கு. இது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மற்றும் விஞ்ஞானிகள் செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் விண்கலத்தின் திட்ட இயக்குனருமான நிகர் ஷாஜி பேசுறப்போ ஒரு கனவு நனவானது போல இருக்கு. ஆதித்யா L-1 பிஎஸ்எல்வி மூலமா செலுத்தப்பட்டதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதித்யா L-1 அதன் 125 நாட்கள் நீண்ட பயணத்தை வெற்றிகரமா தொடங்கி இருக்கு. ஆதித்யா L-1 திட்டத்துல பணியமர்த்தப்பட்டவுடன் அது நாட்டிற்கும் உலக அறிவியல் சகோதரத்துவத்துக்கும் ஒரு சொந்தமா இருக்கும்னு நினைச்சேன். இந்த மகத்தான வெற்றிக்கு உதவிய வல்லுநர் குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஆதித்யா விண்கலத்துல இணைக்கப்பட்டிருக்க சூரிய தகடுகள் சரியா வேலை செய்ய தொடங்கியிருக்குன்னு பேசியிருக்காங்க. ஆல்ரெடி இஸ்ரோவோட சாதனைகள்ல தொடர்ச்சியா தமிழர்கள் முக்கிய பங்காற்றி வருவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சந்திராயன் 3ல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரமுத்துவேல் அவர்கள் பணியாற்றி இருந்தாரு. சோ அவரை தொடர்ந்து ஆதித்யா L-1 திட்டத்தோடைய திட்ட இயக்குனரா இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த நிகர் ஷாஜி. அதுவும் இவங்க ஒரு பெண்ன்றது தமிழ்நாட்டுக்கு கூடுதல் பெருமையா இருக்கு. இவங்களுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை. இவங்களோட நிஜ பெயர் நிகர் சுல்தானா. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே படுச்சுட்டியா இருந்தவர் இவங்க அவருக்கு நிகர் அவர்தான்றது போல முதல் மதிப்பெண் தான் பெறுவாங்களாம். செங்கோட்டை SRM மேல்நிலை பள்ளியில பயின்று 10ஆம் வகுப்புல முதலிடம் பிடிச்ச நிகர் ஷாஜி 12ஆம் வகுப்புல 1008 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில முதலிடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்ச இவங்க அதுக்கப்புறமா மேல் படிப்ப பிர்லா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி நிறுவனத்துல பயின்று இஸ்ரோல பணியில சேர்ந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி பணிகளுக்காக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஷாஜகான் துபாயில இன்ஜினியரா இருக்காரு. இவங்களுடைய மகன் முகமது தாரிக் தற்போது நெதர்லாந்து நாட்டுல சயின்டிஸ்டா இருக்காரு. மகள் தஸ்னீம் தற்போது பெங்களூர்ல மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. ஆதித்யா L-1 விண்கலம் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. சோ இந்த நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த நிகர் ஷாஜி தற்போது இஸ்ரோவின் முக்கிய திட்டமான ஆதித்யா L-1 திட்டத்துல திட்ட இயக்குனரா பணியாற்றி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெருமையடைய செஞ்சிருக்கு. இந்த நிலையிலதான் ஆதித்யா L-1 விண்கலம் சக்சஸ்ஃபுல்லா தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்க வேலையில தன்னோட கனவு நிஜமானது போல இருக்குன்னு நிகர் ஷாஜி பேசியிருக்கிறதும் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. நிகர் ஷாஜி அவர்களை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.